எல்லாருக்கும் வணக்கம் இது யூகேவி தமிழா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் இப்போ முதலாம் வருஷம் சேர்ந்திருக்க மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்புகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து சொல்லியிருக்காங்க யார்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் வேல்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற வந்து வந்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க ஸோ ப்ளஸ் மோட்டிவேஷனல் கிளாஸஸ் இந்த மாதிரி போயிடும் ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க இது எல்லாமே காலேஜில் நம்ம தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டிலேருந்து ஆன்லைனில் மட்டும் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் போதும் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நடக்கிறப்ப மட்டும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஜனவரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரடியான வகுப்புகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் இல்லாமல் அண்ணானவர்சிட்டி கீழே வர்ற காலேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலேஜஸ்க்கு கீழே இருக்க அந்தந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணி நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் வழியாகவோ வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கல்லூரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிஇஜி கேம்பஸ்ஸு எம்ஐடி ஏசி டெக் கேம்பஸ் அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்புகள் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலேஜஸை பேஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மிகவும் நன்றி